தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு சிம்பு. டி ராஜேந்தருடைய மகனான சிம்பு குழந்தை நட்சத்திரமாக திரையுலகத்தில் அறிமுகமாகி ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் ஹீரோவாக நடிக்க தொடங்கி பல வெற்றி படங்களையும் கொடுத்துட்ருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சிம்புவோட நடிப்பில் மாநாடுன்ற படம் மூலமாக மறுபடியும் தன்னோட வெற்றியை பதிச்சாரு. இவரோட நடிப்பில் அடுத்ததாக வெந்து தெளிந்தது காடு, பத்து தலை உள்ளிட்ட படங்கள்லாம் ரிலீஸ் ஆக இருக்குது. கிட்டத்தட்ட 40 வயசாகிற சிம்பு இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருந்துட்டுருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவருடைய பெற்றோர்களும் மும்முரமாக பொண்ணை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கிடையில் சிம்புவை பற்றி ஏகப்பட்ட ஒரு சர்ச்சைகள் வேறு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு இந்த பொண்ணை தான் கட்ட போகிறாரு, அந்த பொண்ணை தான் கட்ட போகிறாரு அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும் சிம்புவுடைய திருமணத்தை பற்றி. இந்நிலையில் இப்போ சிம்புவுக்கு மயிலாடுதுறையில் ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகிறதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள்லாம் தீ போல் பரவிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே சிம்புவோட திருமணம் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரும்ன்ட்டு சொல்லப்படுது. இதை கேள்விப்பட்ட சிம்பு ரசிகர்கள்லாம் மகிழ்ச்சியில் தான் இருக்காங்க. ஆனாலும் இதுவும் வெறும் தகவலாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு சில ரசிகர்கள் பயத்துலையும் இருக்காங்க. காரணம், இந்த மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட தகவல்கள்லாம் வந்திருக்கு, ஆனால் அது எல்லாமே வெறும் தகவலாகவே முடிஞ்சிருச்சு. இந்த செய்தியாச்சும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான்.